மகளாக வள்ளியாக பட்டவா அங்கிருந்து வேகமா வந்திருக்கேன். ஏன் என்ன காரணம் அப்படிங்கறது அனைவருக்கும் தெரியும். நம்பி தலைவர் நீங்க அப்பா வந்தவுடனே காவல் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற விவரத்தை சொல்லுவார். என்ன எந்த இடத்துலயும் எப்பொழுதும் அப்பா சொல்ற வாய்மொழியை நம்ம தட்டவே கூடாது. எல்லா விவரமும் தெரிஞ்சிருந்தாலும் அப்பா வாபப்பட்டவர் வந்திருக்கிறார். அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் அதிக சந்தோஷமே. அதனால நிறைய கருத்துக்களை எடுத்து சொல்வார், நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அப்படின்றத எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு துணையாக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் எப்பொழுதும் எந்த நேரத்துலையும், ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் உண்டு. எல்லோருக்கும் ஒரு ஆசை மட்டும் இருந்தா போதும், நிறைய ஆசைகள் இருக்க தேவையில்லை. அதனால இந்த ஒரு ஆசையும் சந்தோஷமானவர்கள் நிறைவேறணும், நிராசையா போயிடாம அப்படின்றவரால மிருகம் மச்சான இப்படி எல்லாம் நினைச்சிருக்கிறேன் அப்படின்றத எடுத்து சொல்லலாமா? அப்பா பாவம் எப்போதுமே அப்பா அழைத்த காரணம் என்னப்பா? தள்ளி ஹலோ ஹலோ தள்ளி உன்னை எதற்காக அழைத்தேன்? அப்போ ஆச்சாரம் என்ன முருக பெருமைக்காக வேதிமலை சேரலை கருத்தனை சித்தனை முருகப்பெருமாக்க வைத்திருக்கேன். பச்சைகளெல்லாம் வந்து சேதப்படுத்திக் கொண்டு போய்கிறது. குல ஆச்சாரப்படி ஆண்கள் வேட்டைக்கு செல்வதும் பரவமடைந்த பெண்கள் திணைக்கத்துக்கு காவல் செல்வதும் ஒரு வணக்கம். அப்படி இருக்கும்போது தன்னுடைய மகள் தாங்கள் இருக்கும் போது மக்களுக்கு ஒரு நீதி, மன்னருக்கு ஒரு நீதி என்று பேசக்கூடாதல்லவா? ஆகையால் வேள்விமலை சாரலே முருகனுக்காக சிந்தனை வெற்றி அதற்கு பறவைகளை விரட்டுக்காக காவலுக்கு செல்ல வேண்டும். நான் அருகமேலே வேட்டையாடி கொண்டிருப்பேன். அப்பா என்றால் தப்பாமல் வந்து விடுவேன். அப்பா காவல் பார்க்க வேண்டும் அப்படின்ற செய்தியை சொல்லியிருக்கிறார். ஆகையால் எனக்கு துணைக்கு தோழிகள் வருவாங்க, தோழிகளோடு சந்தோஷமான முறையில் ஆடிப்படை விளையாட வேண்டும், அதற்கு அப்புறம் தான் காவல் பார்க்க வேண்டும். ஆகையால் வந்தவுடனே நம்ம காவல் பார்ப்போம் அப்படின்னா இடத்துக்கு போனா நல்லா இருக்குமா? மனசுக்குள்ள இருக்கிற விருப்பத்தை எடுத்து சொல்லணும். குமாரபலிந்து சென்று பதிவுக்கு மரியாதைக்குரிய குருசாமியாகிய முருகேசன் 50 ரூபாயும் பதிவுக்கு மரியாதைக்கு உள்ளூரில் சேர்ந்த அன்புடன் மன்னவர்கள் எனது அண்ணன் 50 ரூபாயும் தம்பி சக்தி கோட்டரத்தை சேர்ந்த பதிவுக்கு மரியாதைக்குரிய மன்னவர்களாக பட்டவர்கள் 50 ரூபாயும் மோகரே சேர்ந்து 150 ரூபாய் முருகன் அருள் விட்டும் ஐயப்பன் புகழ் பட்டும் சிற்றலவன சிறப்பாக நோயுடி நீங்கி 100 ஆண்டு காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் வாழ்த்துகிறேன்.
Kalian kudu ngerti di sana, saya yang mengemarkan entry, yang dikenal teman-teman,